தலைப்புச் செய்திகள். கண்டறிய முடியாத தொற்றை வென்றடைக்க வேண்டிய நிலையில் இருக்கும் நமது மருத்துவ பணியாளர்கள் நிச்சயம் வெற்றி வாகை சூடுவார்கள். பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. இம்மாதம் முதல் அறிவிக்கப்பட்டுள்ள பொது முடக்க தளர்வை கவனத்துடன் கையாள வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. கொரோனா தொற்று பரவலால் அமலில் உள்ள ஊரடங்கால் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது மத்திய அரசு. கடந்த ஓராண்டில் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான சிறுபான்மையின இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வேலைவாய்ப்புகளையும் வழங்கியுள்ளது மத்திய அரசு. சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் தகவல். லடாக் எல்லை அருகே சீன போர் விமானங்கள் பறப்பது குறித்து உன்னிப்பாக கவனித்து வருவதாக இந்திய ராணுவம் தகவல். துணை மின் நிலையங்களை திறந்து வைத்து தகவல் தொழில்நுட்ப பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. புதுச்சேரியில் வரும் 8ஆம் தேதி முதல் வழிபாட்டு தலங்களும் வணிக வளாகங்களும் திறக்கப்படும் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி. விரிவான செய்திகள். கொரோனா தொற்று பரவலை தடுக்க போராடி வரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் ஆகிய முன்கள போர் வீரர்கள் தவிர்க்க முடியாதவர்கள் என்றும் உலகளவில் வளர்ச்சி முன்னேற்றம் மற்றும் அதற்கான திட்டமிடுதல் ஆகியவை கொரோனா தொற்றுக்கு முன்பு கொரோனா தொற்றுக்கு பின்பு என்ற அடிப்படையில் நடைபெறும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். கண்ணுக்கு தெரியாத எதிரியான கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் களத்தில் முன்னின்று போராடி வரும் வீரர்கள் இன்றியமையாதவர்கள் என்றும் அவர்கள் இந்த தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் வெற்றி வாகை சூடுவார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். கர்நாடகாவைச் சேர்ந்த ராஜீவ்காந்தி சுகாதார அறிவியல் பல்கலைக்கழகத்தின் 25வது நிறுவன தினத்தை முன்னிட்டு காணொலி காட்சி வாயிலாக உரை நிகழ்த்திய அவர் 2 உலகப் போர்களுக்கு பிறகு உலகம் சந்தித்து வரும் மிக பெரும் இக்கட்டான சூழ்நிலை இதுதான் என்று தெரிவித்தார். உலகப் போர்களுக்கு முன்பும் பின்பும் சர்வதேச அளவில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்ததைப் போலவே கொரோனா தொற்றுக்கு பின்பும் உலகம் பல்வேறு மாற்றங்களை சந்தித்திருக்கும் என்றார். இதுபோன்ற தருணங்களில் உலகம் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் அறிவியல் அறிஞர்களையும் நம்பிக்கையோடும் நன்றியுணர்வோடும் எதிர்நோக்கியிருக்கிறது. சர்வதேச நாடுகள் உங்களிடமிருந்து அன்பையும் சிகிச்சையையும் எதிர்நோக்கி காத்திருக்கிறது. கொரோனா தொற்றுக்கு எதிரான இந்தியாவின் துணிச்சலான போராட்டத்தில் மருத்துவ சமுதாயமும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட முன்கள வீரர்களுமே அடிநாதமாக விளங்குகிறார்கள். இராணுவ வீரர்களின் உடை தரிக்காமல் போரில் களமிறங்கி போராடும் துணிச்சல் மிக்க வீரர்களாக மருத்துவர்கள் திகழ்கிறார்கள். இந்த தொற்று கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருந்த போதிலும் கொரோனா தொற்றுக்கு எதிரான போர் வீரர்கள் தவிர்க்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். கண்டறிய முடியாத தொற்றை வென்றடைய வேண்டிய நிலையில் நமது மருத்துவ பணியாளர்கள் நிச்சயம் வெற்றி வாகை சூடுவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்ட வளர்ச்சியை எட்ட உலகம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் பொருளாதார விவகாரங்களை மையப்படுத்தி தாராளமயமாக்கல் அமல்படுத்தப்பட்டதாகவும் இனி அந்த நிலை மாற வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அப்போது அவர் பட்டியலிட்டார். குறிப்பாக உடல் ஆரோக்கியம், மருத்துவ சேவை, உள்கட்டமைப்பு, கல்வி ஆகியவற்றை மேம்படுத்துவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 40,000 நலவாழ்வு மையங்களை மத்திய அரசு திறந்திருப்பதாகவும் பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி யோகா, ஆயுர்வேதா மற்றும் உடற்பயிற்சி ஆகியவற்றால் உடல்நலத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அவர் அப்போது கூறினார். குறிப்பாக மக்களின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் தூய்மை இந்தியா இயக்கமும் முக்கிய பங்காற்றியதாக அவர் எடுத்துரைத்தார். நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டுள்ள ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் வாயிலாக ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவை குறைவான கட்டணத்தில் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் 1 கோடி பேர் குறிப்பாக கிராமப்புற மகளிர் இத்திட்டத்தால் அதிகம் பயனடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
இது தவிர அனைத்து பகுதிகளிலும் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் தங்குதடையின்றி கிடைக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து மருத்துவ உட்கட்டமைப்பை மேம்படுத்தியுள்ளதாக கூறினார். தில்லியில் மட்டும் செயல்பட்டு வந்த எய்ம்ஸ் மருத்துவமனை தற்போது நாடு முழுவதிலும் 22 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த 5 ஆண்டுகளில் புதிதாக 30,000 மருத்துவ மாணவர் சேர்க்கை இடங்களை அரசு உருவாக்கியுள்ளதாகவும் 15,000 மருத்துவ மேற்படிப்பு இடங்களை தோற்றுவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். கொரோனா தொற்றை கையாள்வதில் முதலமைச்சர் எடியூரப்பா தலைமையிலான கர்நாடக அரசை பாராட்டிய பிரதமர் மோடி, ராஜீவ்காந்தி பல்கலைக்கழகம் மருத்துவத்துறையில் கற்பித்தலையும் பயிற்சி அளிப்பதையும் மிக சிறப்பாக செய்து வருவதாகவும் கூறினார். பெரிதாக சிந்தித்து சிறப்பாக சாதனை புரிய வேண்டிய காலகட்டம் இது என்று கூறிய பிரதமர், பல்கலைக்கழகம் தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை புரிந்து உச்சநிலையை எட்டும் என்று குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி இந்திய தொழில் கூட்டமைப்பின் ஆண்டு கூட்டத்தில் நாளை உரையாற்றவுள்ளார். இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு 125 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் அந்த அமைப்பின் ஆண்டு கூட்டம் நாளை நடைபெறுகிறது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று மீண்டும் வளர்ச்சி பெறுதல் எனும் கருபொருளில் உரையாற்றுகிறார். இந்த கூட்டத்தில் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் முக்கிய பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். பொது முடக்கத்திற்கு பின்பு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வளர்ச்சியை நோக்கி மீண்டும் பயணித்தல் குறித்து பிரதமர் உரையாற்ற உள்ளது குறிப்பிடத்தக்கது. பொது முடக்கத்தில் வழங்கப்பட்டுள்ள தளர்வுகளை மிகுந்த எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் 4 கட்ட ஊரடங்கு நிறைவடைந்து இன்று முதல் படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இந்நிலையில் இது தொடர்பாக முகநூலில் குடியரசு துணைத் தலைவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் தடைகளிலிருந்து விடுபடும் வகையில் தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். அதே நேரத்தில் ஏற்கனவே அளிக்கப்பட்ட சில தளர்வுகள் காரணமாக ஒரு சில இடங்களில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் 7 லட்சம் கிராமங்கள், 4,500 நகரங்கள் உள்ள நிலையில் அவற்றில் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களின் எண்ணிக்கை குறைவாகவே காணப்படுவதாகவும் குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது 13 நகரங்களில் 6,000 கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்கள் உள்ளன என்றும் அவற்றில் மட்டும் 70% பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் மட்டுமே கட்டுப்பாடுகளை தொடர உள்ளதாகவும் பெரும்பாலானவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்று பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டதற்கு மத்திய அரசுடன் இணைந்து மாநில அரசுகளும் செயலாற்றியதே காரணம் என்று கூறியுள்ளார். தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள முதல்கட்ட பொது முடக்க விடுவிப்பை கவனத்துடன் கையாள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்த அந்நாட்டு தூதரக அதிகாரிகள் 2 பேர் 24 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பிரச்சினை நிலவி வரும் நிலையில் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பாகிஸ்தான் எல்லையில் பிரச்சினை செய்ய திட்டமிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தானுக்காக அந்நாட்டு தூதரக அதிகாரிகள் 2 இந்தியாவில் உளவு பார்த்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் தில்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரக அலுவலகத்தில் பணியாற்றி வந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டனர். இருவரின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த தில்லி சிறப்பு பிரிவு காவல்துறையினர் அவர்களை ரகசியமாக கண்காணித்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்று அவர்கள் இருவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் அவர்கள் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI அமைப்பிற்காக உளவு பார்த்தது தெரியவந்தது. இதனை அடுத்து அவர்கள் இருவரும் 24 மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டுமென மத்திய வெளியுறவு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக பாகிஸ்தான் ஐ கமிஷனுக்கு இந்தியா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசு மத்தியில் 2வது முறையாக பதவியேற்ற பிறகு கடந்த ஓராண்டில் சிறுபான்மையின மக்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நாடு முழுவதும் லட்சக்கணக்கான சிறுபான்மையின இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலைவாய்ப்பு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை கடந்த ஓராண்டில் சிறுபான்மையின நலத்துறை அமைச்சகம் ஏற்படுத்தி தந்துள்ளது. இவர்களுள் 50% பேர் பெண்கள் என்றும் உஸ்தாத் கரீப் நிவாஸ் சுய வேலைவாய்ப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறுபான்மையினர் நல மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு சிறுபான்மையின நலத்துறை அமைச்சகத்தால் திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்ற 1,000கணக்கான மருத்துவ பணியாளர்கள் தற்போது சேவையை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாடு முழுவதும் சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் பிரதமரின் ஜன் விகாஸ் காரியக்ரம் திட்டத்தின் வாயிலாக உள்கட்டமைப்பை மேம்படுத்தி சமூக பொருளாதார கல்வி வேலைவாய்ப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களின் கீழ் சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் கல்வி நிறுவனங்கள், மருத்துவ திட்டங்கள், சந்தைகள், குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதி, பணிபுரியும் மகளிர் விடுதிகள் ஆகியவை மேம்படுத்தப்பட்டுள்ளன. பல்வேறு கைவினைக் கலைஞர்களின் திறன்களை மேம்படுத்தி சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நாடு முழுவதும் ஹுனார் ஹாட் என்ற முகாம்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பார்சி, ஜெயின், புத்திசம், சீக்கியம், கிறித்துவ மற்றும் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு அரசு சார்பில் ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாகவும் இதன் மூலம் 50% பெண் குழந்தைகள் பயனடைந்துள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. இதனால் இஸ்லாமிய பெண்களின் கல்வி இடைநிறுத்தல் விழுக்காடு 72%-லிருந்து 32%-ஆக குறைந்துள்ளது என்றும் அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள வக்ஃப் வாரியங்களின் நிலங்கள் இஸ்லாமிய மக்களின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்டுள்ள பொது முடக்கத்தால் விவசாயிகள் பாதிக்காத வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. குறிப்பாக கிஷான் கடன் அட்டை மூலம் விவசாயிகளுக்கு தேவையான கடன்களை வழங்க 2,00,000 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. பிரதமரின் கிஷான் யோஜனா திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 2,000 ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. விவசாயத்திற்கான உட்கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு 1,00,000 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. நாடு முழுவதும் குளிர்பதன கிடங்குகள் உள்ளிட்ட விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்த அரசு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மத்திய அரசின் நடவடிக்கைகளால் நாடு முழுவதிலும் உள்ள விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை எங்கு வேண்டுமானாலும் நல்ல லாபத்துடன் விற்பனை செய்ய வழிவகை ஏற்பட்டுள்ளது. விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க ஏதுவாக அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அமைப்பு சாரா குறு உணவு உற்பத்தி நிறுவனங்கள் தங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்த ஏதுவாக மத்திய அரசு 10,000 கோடி ரூபாய் திட்டத்தை அறிவித்துள்ளது. இதேபோல் மீனவர்களுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. பிரதமரின் மத்தியாச சம்பாடா திட்டத்தின் கீழ் மீன்பிடி தொழிலில் மேம்படுத்த 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் உள்ள கால்நடை பராமரிப்பு துறையை மேம்படுத்த 15,000 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. லடாக் எல்லை அருகே சீன ராணுவத்தினர் போர் விமானங்கள் பறப்பது குறித்து உன்னிப்பாக கவனித்து வருவதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. லடாக் எல்லைக்கு கிழக்கே ஹாட்டன் மற்றும் கிராகன்சா ஆகிய தளங்களில் சீனா சுமார் 10 போர் விமானங்களை நிறுத்தியுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் இதனை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் ராணுவ தகவல்கள் தெரிவிக்கின்றன. லடாக்கில் இந்திய எல்லைப்பகுதியில் சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் சீனாவின் J-11, J-7 ரக போர் விமானங்கள் பறப்பதாக தகவல் கிடைத்திருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். எல்லைப்பகுதியில் கடந்த சில வாரங்களாக சீன ராணுவம் தொடர்ந்து படைகளை குவித்து வருகிறது. ஏற்கனவே மே மாதம் முதல் வாரத்தில் இந்திய விமானமும் சீன விமானமும் அருகருகே சென்றதால் ஏற்பட்ட பதற்றத்தை அடுத்து இந்தியா Sukhoi 30 ரக ராணுவ விமானங்களை எல்லையில் நிறுத்தியுள்ளது. சீனாவின் PLA ராணுவமும் பாகிஸ்தானும் இணைந்து சீன எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இராணுவ பயிற்சியை மேற்கொண்டிருந்தது முதலே இந்தியா சீனாவின் ஹுடான் இராணுவ தளத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. கடந்த ஆண்டும் லடாக் பகுதியில் பாகிஸ்தானின் JF-17 ரக விமானமும் இந்திய போர் விமானமும் எதிரெதிரே சென்றதாகவும் எல்லைப்பகுதியில் அவ்வப்போது இதுபோன்ற நடவடிக்கைகளை இராணுவம் சந்தித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து இந்தியாவும் தனது பங்கிற்கு எல்லைப்பகுதியில் இராணுவ பலத்தை அதிகரித்துள்ளது. மேலும் சீனாவின் நடவடிக்கைகளையும் உன்னிப்பாக கவனித்து வருகிறது இந்திய ராணுவம். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் மத்திய அரசின் ஓராண்டு நிறைவு சாதனைகள். பங்கேற்கிறார்கள் வலதுசாரி சிந்தனையாளர், அரசியல் ஆர்வலர் ரமேஷ் சேதுராமன் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ஆர் வெங்கடேஷ். கலந்துரையாடுகிறார் என் ஜெகநாத். இன்று மாலை 7:30 மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம். செய்திகள் தொடர்கின்றன. மாநில எரிசக்தி துறையின் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள துணை மின் நிலையங்களை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி மூலம் தலைமைச் செயலகத்தில் இருந்து தொடங்கி வைத்தார்.
நாமக்கல், திருப்பூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், கோயம்புத்தூர், தஞ்சாவூர், சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் 224,91,76,000 மதிப்பீட்டில் 15 துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழில்துறை சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 235 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள டைட்டல் தகவல் தொழில்நுட்ப பூங்காவிற்கு முதலமைச்சர் இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். இந்த தொழில்நுட்ப பூங்கா 10 ஏக்கர் நிலப்பரப்பில் 21 அடுக்குமாடி கட்டிடமாக அமையவுள்ளது. இதன் மூலம் சுமார் 25,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இசை மேதை நல்லப்ப சுவாமியின் நினைவு தூணினை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் திறந்து வைத்தார். அப்போது செங்கல்பட்டு மாவட்டம் பையனூரில் அமைக்கப்படுகின்ற திரைப்பட தொழிலாளர்களுக்கான குடியிருப்புகள் கட்டும் பணிக்காக காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். இத்திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 1,000 குடியிருப்புகள் கட்டப்பட உள்ளது என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இம்மாதம் 8ஆம் தேதி முதல் அனைத்து வழிபாட்டு தலங்களும் திறக்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் வி நாராயணசாமி அறிவித்துள்ளார். நாட்டில் 5வது முறையாக நீட்டிக்கப்பட்ட பொது முடக்கத்தில் மாநில அரசுகளே சில விதிமுறைகளில் தளர்வு செய்ய முடிவு எடுத்துக் கொள்ளலாம் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் அமைச்சரவை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி வரும் 8ஆம் தேதி முதல் வழிபாட்டுத் தலங்கள், வணிக வளாகங்கள் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார். உறவு விடுதிகள் 9 மணி வரை திறந்திருக்கும் என்றும், சமூக இடைவெளியுடன் உள் அமர்ந்து உணவருந்து அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இன்று முதல் அனைத்து பூங்காக்கள் மற்றும் கடற்கரை பகுதிகள் மக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மதுக்கடைகளை பொறுத்தவரை 7 மணி வரை மட்டுமே செயல்படும். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும், திரையரங்குகள், உடற்பயிற்சி கூடம், கூட்ட அரங்குகள், மதுபான விடுதிகள் ஆகியவற்றிற்கான தடைகள் தொடரும் என்றும் நாராயணசாமி தெரிவித்தார். புதுக்கோட்டையில் புதிதாக கட்டப்பட்ட நகராட்சி ஆய்வுக்கூடத்தை மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இன்று திறந்து வைத்தார். பின்னர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு அரசு கொரோனாவுக்கு எதிரான தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்று கூறினார். இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா மகேஸ்வரி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் சக்திகுமார், நகராட்சி ஆணையர் ஜீவசுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தண்டையார்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தும் மையத்தை சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் இன்று ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னையில் 4 மற்றும் 5ஆம் மண்டலங்களில் பாதிப்பு அதிகம் உள்ளதால் சிறப்பு குழுக்கள் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். குறிப்பாக குடிசை பகுதிகளில் கண்காணிப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இன்று முதல் தொடங்கியுள்ள ஊரடங்கை முறையாக பயன்படுத்தி கொரோனாவை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் 22,000-க்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாளுக்கு நாள் தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதாகவும், குறிப்பாக சென்னையில் அதிகம் பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி தந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும், முறையாக கட்டுப்பாடுகளை அமல்படுத்தி தொற்று பரவலை தடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மருத்துவமனைகளில் படுக்கைகளின் எண்ணிக்கையை அதிகரித்து தேவையான வென்டிலேட்டர் கருவிகளை கொள்முதல் செய்து உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்ததன் அடிப்படையில் பொது முடக்கத்தில் மேலும் சில தளர்வுகள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. கொரோனா தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு தவிர மற்ற மாவட்டங்களில் பேருந்து போக்குவரத்து இன்று முதல் தொடங்கியுள்ளது. மாநிலத்தில் பொது பேருந்து போக்குவரத்தை இன்று முதல் நடைமுறைப்படுத்தும் பொருட்டு மாநிலம் 8 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இவைகளில் 2 மண்டலங்களுக்கு பொது போக்குவரத்து தடை நீடிக்கப்பட்டுள்ளது. மண்டலம் 7இல் உள்ள காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் மண்டலம் 8இல் உள்ள சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள் தவிர்த்து
அனைத்து மண்டலங்களிலும் 50% பேருந்துகள் மட்டும் இயக்கப்படுகிறது. பேருந்துகளில் உள்ள மொத்த இருக்கைகளில் 60 விழுக்காடு இருக்கைகள் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. மண்டலங்களுக்குள் மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படுவதால் அதில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு இ பாஸ் தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மண்டலங்களுக்குள் பிற வாகனங்களில் பயணிப்போரும் இ பாஸ் பெற தேவையில்லை என்று அரசு கூறியுள்ளது. இன்று பேருந்து இயக்கப்பட்ட பல்வேறு மண்டலங்களில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோர் மட்டுமின்றி பயணிகளும் கிருமி நாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்து கொண்டு வெப்பமானி மூலம் உடல் வெப்பத்தை அளந்து முகக்கவசம் அணிந்து பயணத்தை தொடர்ந்தனர். அதன்படி விழுப்புரத்திலிருந்து முக்கிய நகரங்களுக்கு அரசு அறிவித்துள்ள விதிமுறைகளின்படி குறைவான பயணிகளை கொண்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. மதுரையிலிருந்து விழுப்புரம் வரை இன்று இயக்கப்பட்ட சிறப்பு ரயிலில் சுகாதார பாதுகாப்பு மற்றும் சமூக இடைவெளிகளுடன் பயணம் செய்தது மகிழ்ச்சியை தருவதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா பொது முடக்கத்தால் மார்ச் 25 நாடு முழுவதும் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இன்று முதல் ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் 4 வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன. இதில் மதுரையிலிருந்து விழுப்புரம் வரை தினந்தோறும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு ரயில் இயக்கப்பட்டது. இதில் அரியலூர் ரயில் நிலையத்தில் 12 பயணிகள் விழுப்புரம் செல்வதற்கு முன்பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் 10 பயணிகள் ரயில் நிலையத்திற்கு வந்தனர். அவர்களுக்கு கைகளில் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு வெப்பமானி மூலம் உடல் பரிசோதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து ரயில்வே காவல்துறை அதிகாரி பயணிகளை சமூக இடைவெளிகளுடன் பிளாட்பாரத்திற்கு அழைத்துச் சென்று அரை மணி நேரம் காத்திருந்து ரயிலில் ஏற்றி சமூக இடைவெளிகளுடன் அமர வைத்தார். மதுரை, திண்டுக்கல் மற்றும் திருச்சியிலிருந்து அரியலூருக்கு 52 பயணிகள் வந்தனர். அவர்களுக்கு உரிய பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு பயணச்சீட்டு மற்றும் இ பாஸ் ஆகியவை பரிசோதிக்கப்பட்டது. நீண்ட நாட்களுக்கு பிறகு தொடங்கியுள்ள ரயில் சேவை மூலம் தங்களது பணிக்கு திரும்ப முடியும் என பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். சேலத்தில் 68 நாட்களுக்கு பிறகு இன்று சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்காக மே 12 முதல் பல்வேறு மாநிலங்களுக்கு இடையே 15 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று சென்னையை தவிர்த்து 4 வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்க மத்திய அரசு அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து கோவையிலிருந்து சேலம் வழியாக காட்பாடிக்கு செல்லும் சிறப்பு ரயில் இன்று காலை 9 சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தை வந்தடைந்தது. முன்பதிவு செய்த பயணிகள் மட்டுமே விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் அனுமதிக்கப்பட்டனர். போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு மே 1 ஊதியத்தை முழுமையாக வழங்க போக்குவரத்து கழகம் முன்வர வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு மே 1 ஊதியத்தை முழுமையாக வழங்க நிர்வாகங்கள் மறுத்து வருவது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ள அவர், ஊரடங்கு காலத்தில் தொழிலாளர்கள் பணிக்கு வராத நாட்களுக்கும் ஊதியம் வழங்க வேண்டும் என்று தனியார் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 62,67,000 தாண்டியுள்ளது. 28,47,539 பேர் குணமடைந்துள்ள நிலையில் வலி எண்ணிக்கை 3,73,961 உள்ளது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 8,392 பேர் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று காலை வெளியிட்டுள்ள தகவலில் கூறியுள்ளது. இதனையடுத்து நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,90,535 அதிகரித்துள்ளது. 91,818 பேர் குணமடைந்துள்ளனர் என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை இல்லாத அளவிற்கு நேற்று ஒரே நாளில் 1,149 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 22,333 அதிகரித்துள்ளது. சென்னையில் மற்றும் 804 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இரவு 9 டிடி நேஷனலில் ஸ்ரீ கிருஷ்ணா இத்திகாச தொடர்.
செய்திகள் தொடர்கின்றன. மூப்பு என்பதே நோயாக இருக்கையில் முதியோருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டால் ஆபத்துகள் அதிகம் என்ற தகவல் மேலும் பீதியை கிளப்புவதாக உள்ளது. அவர்கள் வீட்டில் வைத்து பராமரிக்கவே யோசிக்கும் வகையில் சமூகம் மாறி வரும் நிலையில் தொற்றிலிருந்து பாதுகாக்கும் கடமையும் உடன் சேர்ந்துள்ளது. முதியோரை பாதுகாப்போம், கொரோனா தொற்றிலிருந்து அவர்களை பாதுகாப்போம். முதியவர்களுக்குத்தான் எத்தனை பிரச்சனைகள், பெற்ற பிள்ளைகள் கைவிட்ட நிலையில் இப்போது தொற்றாலும் பாதிக்கப்படாமல் தங்களை தாங்களே காத்துக்கொள்ள வேண்டிய நிலை. கொரோனா தொற்றால் அதிகம் பாதிப்புக்கு ஆளாகக்கூடியவர்கள் பட்டியலில் முதியோருக்கு முதலிடம். ஏற்கனவே வேறு உடல் உபாதைகள் இருந்துவிட்டால் போதும் அவர்களுக்கு ஆபத்து இன்னும் அதிகம். கொரோனா பெருந்தொற்று பரவலின் போது உலகில் எல்லோரையும் போலவே வாழ்வதற்கும் ஆரோக்கியத்திற்குமான சம உரிமைகள் முதியோர்களுக்கும் உள்ளன என்று ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமை இயக்குனர் அன்டோனியோ குட்ரஸ் கூறியிருந்ததை நினைவில் கொள்ள வேண்டும். முதியவர்கள் மீதான கவனம் இந்த சூழலில் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் எனும் அதே தருணத்தில் இந்த தொற்று பரவல் அவர்களிடையே அச்சத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனம். நாட்டில் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் ஏறத்தாழ 36 கோடிக்கு மேல் இருப்பார்கள் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அனுபவ அறிவும் ஞானமும் பெற்ற இந்த முதியோர் நாட்டின் இளைஞர்களுக்கு அறம் போதிப்பதிலும் அனுபவத்தால் பெற்ற அறிவை பகிர்ந்து கொள்வதிலும் நாட்டிற்கு அவசியமானவர்களாகிறார்கள். சமுதாயத்தாலும் பெற்றெடுத்த பிள்ளைகளாலும் புறக்கணிக்கப்பட்டு முதியோர் இல்லங்களில் பராமரிக்கப்படும் இந்த பொக்கிஷங்கள் தனிமைப்படுத்தலால் மன ரீதியிலான பிரச்சனைகளில் சிக்கி அவதிகுறுகிறார்கள். கொரோனா நோய் தொற்றால் தமிழ்நாட்டில் நேற்று வரை உயிரிழந்துள்ள 173 பேரில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை 94 என்கிறது புள்ளி விவரங்கள். அதாவது மரணிப்பவர்களில் 54% பேர் முதியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வீட்டில் இருக்கும் முதியோருக்கு வெளியில் சென்று வரும் ஏனைய குடும்ப உறுப்பினர்களால் தொற்று பாதிப்புக்கு வாய்ப்புள்ளது. ஆகவே முதியோர்களை வீட்டில் பராமரிக்கும் நபர்கள் அரசு அறிவித்துள்ளபடி தங்களை தாங்களே பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதோடு வீட்டில் இருக்கும் முதியவர்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். புதுச்சேரியில் தனிமையில் இல்லங்களில் விடப்பட்ட முதியோர் எவ்வாறு கவனித்துக் கொள்ளப்படுகிறார்கள், கொரோனா தொற்று அச்சம் அவர்களிடையே எப்படி பரவியுள்ளது என்பது குறித்தும் முதியோர் இல்லங்களில் வாழ்க்கை நடத்தி வரும் சிலர் கருத்து தெரிவிக்கிறார்கள். இந்த குறிஞ்சி நகரில் நடத்தி கொண்டிருக்கிற அந்த முதியோர் காப்பகத்தில் கிட்டத்தட்ட 20 அம்மாக்கள் பயன்பெற்று வராங்க. இந்த கொரோனா பாதிப்பில் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியிலையும் அவங்கள நாங்கள் பராமரித்து கொண்டு வருகிறோம். ஒரு முறையும் நாங்கள் வீட்டுக்கு அனுப்பலை, எல்லாரையும் நாங்கள் வச்சு கிட்டத்தட்ட 20 பேர் வச்சு நாங்கள் பராமரித்து கொண்டு வருகிறோம். இதுக்கு எங்களுக்கு எல்லா விதங்களிலும் ஒத்துழைப்பு கொடுக்கறதான அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாங்கள் முதலாவது நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம். இந்த கொரோனா வந்ததுலேருந்து ஒன் போட்டு ஒரு சத்தம் போட்டதுலேருந்து இங்கே இருக்கிற ஹோமில் நல்லா கவனிக்கிறாங்க. டெய்லி வாரத்தில் 3 நாள் கஷாயம் கொடுக்குறாங்க. இந்த கொரோனா சோரணும்னு சொல்லி அது வச்சு கொடுக்குறாங்கம்மா. காலையில் எல்லாருக்கும் வெறு வயசில் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க, சூப் வச்சு கொடுக்குறாங்க, 11 மணிக்கு சுண்டல் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே நல்லபடியாக பார்த்துருக்குறாங்க. எங்களுக்கு எந்த குறையும் இல்லைங்க. கொரோனா தொற்று ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது. துவக்கத்திலே வயதானவர்கள் பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னதால் எனக்கு கொஞ்சம் அச்சம் ஏற்பட்டது. ஆனால் என் வீட்டில் உள்ளவர்கள் மிக கவனமாக என்னை வெளியிலே அனுப்பவில்லை, நானும் வெளியிலே போகாமல் இருந்தோம். நான் அடிக்கடி வெளியூர் செல்லும் வழக்கமுடையவன். ஆனால் நான் வீட்டிலேயே அது முறையாக இருந்ததால் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இந்த ஊரடங்கை எளிதாக நான் கையாண்டேன். என்ன கொரோனா சமயத்தில் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. சாப்பாட்டு விஷயத்தில் நல்லாவும் பார்த்துக்கிறாங்க. வெளியில் எங்கேயும் அனுப்புறது கிடையாது. நல்ல விதமாக கவனிச்சுக்கிறாங்க. எங்கள் இருக்கக்கூடிய முதியோர்களை பாதுகாப்பாக வைப்பதற்காக அவர்களுக்கு சானிடைஸ் முகக்கவசம் சத்தான உணவுகள் போன்றவைகள் பராமரிக்கப்படுகின்றது. வெளிநபர்கள் சந்திக்கப்படுவதை தவிர்க்கப்படுகிறது. இங்கிருந்து இந்த முதியோர்கள் வெளியே செல்லுவதை அது மருத்துவமனையாக இருந்தாலும் சரி நடைபயிற்சியாக இருந்தாலும் சரி அதை தவிர்க்கப்படுகிறது. இப்படி கட்டுப்பாடாக வைத்திருப்பதன் காரணத்தினால் இங்கே நோய் தொற்று வராமல் இருப்பதற்கு இங்கு ஏதுவாக நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகின்றோம்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். கண்டறிய முடியாத தொற்றை வென்றடைக்க வேண்டிய நிலையில் இருக்கும் நமது மருத்துவ பணியாளர்கள் நிச்சயம் வெற்றி வாகை சூடுவார்கள், பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. இம்மாதம் முதல் அறிவிக்கப்பட்டுள்ள பொது முடக்க தளர்வை கவனத்துடன் கையாள வேண்டும், குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. கொரோனா தொற்று பரவலால் அமலில் உள்ள ஊரடங்கால் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது மத்திய அரசு. கடந்த ஓராண்டில் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான சிறுபான்மையின இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வேலைவாய்ப்புகளையும் வழங்கியுள்ளது மத்திய அரசு. சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் தகவல். லடாக் எல்லை அருகே சீன போர் விமானங்கள் பறப்பது குறித்து உன்னிப்பாக கவனித்து வருவதாக இந்திய ராணுவம் தகவல். துணை மின் நிலையங்களை திறந்து வைத்து தகவல் தொழில்நுட்ப பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. புதுச்சேரியில் வரும் 8ஆம் தேதி முதல் வழிபாட்டு தலங்களும் வணிக வளாகங்களும் திறக்கப்படும், முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி. பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.